அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபா. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடு, வில்லா, லேண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஒரு சூப்பரான 2 bedroom உள்ள ஒரு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடு இருக்கிற ஏரியாவில் மெயினான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறது. ப்ளூ கலர் பெயிண்டிங்கில் இருக்குது பாருங்கள். அண்ட் அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வீடும் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீட்டோடைய லேண்டு சைஸ் 30x40 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்க ஒரு அழகான 2 bedroom உள்ள வீடு தான். ஸோ இந்த வீட்டை சுற்றி செட்பேக்கு வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து SS ஸ்டீல் மார்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு காமனாக ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கார் பார்க்கிங், கார் நிறுத்தினதுக்கு அப்புறம் 2-wheeler பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. இந்த வீட்டோடைய மெயின் டோர் சிங்கிள் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேக்கூட்டில் உங்களுக்கு லென்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கிரில் கேட் ஒன்று சேஃப்டிக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த வேலையுமே இல்லை, எல்லா வேலையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அட்டாச்டு வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கிச்சன் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிச்சன் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கிச்சனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு டோர் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்பேக் ஏரியா வரும் உங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து சூப்பரான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணி வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கொயரான ஒரு வீடு, 30x40 லேண்டு சைஸில் அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ மெயினான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. இது வந்து 1st bedroom.
ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்ச்டு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெளியில் காமனாக இந்தியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு டாய்லெட் வந்து இந்த வீட்டுக்கு இருக்குது. இந்த வீட்டோடைய ஓவரால் டைல்ஸ் எல்லாமே வந்து அழகான ஒரு லுக்கில் டீசெண்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே. ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் வந்து இருக்குது இந்த லேண்டு. ஸோ இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 feet வந்து ரோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு வந்து பாருங்கள். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. குன்றத்தூர் 4 Road கிட்ட இந்த வீடு இருக்குது. ஸோ ரோடுலேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த வீடு உங்களுக்கு வரும். ஒரு 100 meter இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா போருக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான வீடு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீட்டோடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் நேரில் வந்து பாருங்கள். வீடு வாங்க சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.